केंकेहि दुर्विहरतां मणिबाधरक्षे रक्षान्तरे सुमनसः परिकीर्यमाणाः त्वत्पद्म भजन्ते सञ्जातपान्तरित तारकपङ्क्तिलक्ष्मीन् सोऽहम् 602 गङ्गेहि दुर्विहरतो मणिपादरक्षे रक्षान्तरे सुमनसः परिकीर्यमाणाः त्वत्पद्मरागकिरणच्छुरणाद्भजन्ते सञ्जातपान्तरित तारकपङ्क्तिलक्ष्मी ரங்கநாதனுக்கு இன்னைக்கு சாயங்கால உற்சவம். வீதியில பெருமாள் ஏழுறார். வீதியில பெருமாள் ஏழுறச்ச பக்தர்கள்லாம் நிறைய வந்து சேவிக்கிறார். அப்படி சேவிக்கிச்ச என்ன பண்றான் அப்படின்னு கேட்டவனாக்க, நிறைய புஷ்பங்களை கொண்டு வந்து வாரி இறைக்கிறான். எம்பெருமான் திருவிழில சொந்த புஷ்பங்கள்லாம் சாப்பிடுகிறான். அதே மாதிரி எம்பெருமான் எழுந்துள்ளக்கூடிய வீதியிலையும் ஒரே அழகாக புஷ்பங்களை நிறையா வாரி இறைக்கிறான். சரியா பார்த்தா அழகாக ஜம்முன்னு அது மேலே ரங்கநாதன் ஏழுறார். அப்போ ரங்கநாதன் ஏழுற காட்சி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ரங்கநாதன் பாதியை சாத்தி நாட்டுறாரோ இல்லையோ, அந்த பாதியில் இருக்கும்படியான பத்மநாதர்கள் இருக்கேன், அதனுடைய ஒளியானது அந்த புஷ்பங்களெல்லாம் புஷ்பங்கள் மேலே பரவுது. ஆக வீசில் ரங்கநாதன் ஏழுறார். ரொம்ப அழகாக ஒய்யார நடை. அது நடுவில் பக்தர்கள்லாம் நிறையா புஷ்பத்தை வாரி அரைக்கிறான். பெருமாள் திருவடியிலையும் வாரி அரைக்கிறான், வீதியிலையும் வாரி அரைக்கிறான். அந்த பெருமாள் திருவடியில் இருக்கும்படியான பத்மநாதர்கள் இருக்கேன், அதனுடைய ஒளி இப்படி வீசுறது. அது நடுக பரவினாக்க இது சிகப்பு ஒளியோ இல்லையோ, வெண்மையான புஷ்பங்களில் சிகப்பான ஒளி பரவினாக்க என்ன பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், அதை அழகாக வர்ணிக்கிறார் சுவாமி. துவத்பத்மராககிரணச்சுரணாத் பஜந்தே சந்தியாதபாந்தரித தாரக பங்கி லக்ஷ்மி. இந்த பத்மநாதர்கள் கூடியது பூக்கள் மேலாம் வீசி செவ்வானத்தை எப்படி பார்த்தா செப்பா செப்பா இரு செகப்பாக இருக்கா, அதை பார்த்தா என்ன தோன்றது அப்படின்னு கேட்டோம்னாக்கேன், சாயங்கால வேளையில் சூரிய அஸ்தமிக்கும், அஸ்தமிக்கிச்ச செவ்வான், அப்போ அதனுடைய சிவப்பான ஒளியானது மேலே வீசம் ஆகாசத்தில் இருக்க முடியான அங்கே வெண்மையான பளிச்சு பளிச்சு மின்னக்கூடியதான நட்சத்திரங்கள் இருக்கோ இல்லையா, அந்த நட்சத்திரங்கள் மேலே இந்த சந்தியாகால சூரியனுடைய சிவந்த ஒளியானது ஒசரக்க வீசம் வீசினா அந்த வெண்மையான நட்சத்திரங்கள் இது பூசத்தை பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, நட்சத்திரங்கள் புஷ்பம் போல் இருக்குது, அதில் சிவப்பான கலர் நிறம் அதில் போய் விழருது, அது விழுந்தாக்க சிவந்த புஷ்பங்கள் வாரி அரைக்கப்பட்டிருக்கோன்னு பார்த்து ஆகாசத்தை பார்த்தா நமக்கு அழகாக இருக்கும். ஆக செவ்வானத்தில் என்ன எப்படி நட்சத்திரங்கள் இருக்குமோ அதுபோல் ரங்கநாதனுடைய வீதியிலையும் அதே மாதிரி பத்மநாத ஒளியினால் அதே மாதிரி காட்சி தருகிறது என்று பேசுகிறார் இந்த ஸ்லோகத்தில். ரங்காதிராஜ பதலட்சிணி பரதஸ்துவாம் கங்காதரங்க விமலே கிரிஷஸ்ய மூலோ சம்வர்தயந்தி மகசா தவ பத்மராகாஹம் சைலாத்மஜா சரணயாவக பங்கலக்ஷ்மி. ஸ்லோகம் 603. கங்காதிராஜ பதலட்சிணி விபரதஸ்துவாம் கங்காதரங்க விமலே கிரிஷஸ்ய மூலோ சம்வர்தயந்தி மகசா தவ பத்மராகாஹம் சைலாத்மஜா சரணயாவக பங்கலக்ஷ்மி. ரங்காதிராஜ பதலட்சிணி, ரங்கராஜாவினுடைய திருவடியை பாதுகாக்கின்ற பாதுகாதேவியே, என்ன ஒரு நாளைக்கு பெருமாள் வெளியில் ஏழுறார். ஏறும்போது தேவரெல்லாம் வந்து சேவிக்க வரான். அப்பொழுது பிரதானமான சிவன் சேவிக்க வரான். அப்போ சிவன் எங்கேருந்து வரான், இப்போ தான் கைலாசத்துலேருந்து நேராக வந்துட்டுருக்கான். கைலாசத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டவனாக்க, பார்வதி தேவியோட பிணக்கு சிவனுக்கு, ஆகையினால பிணக்கினால
அவள் கோபிச்சுட்டு ஒதுங்க இவர் விடமாட்டேன்னு சொல்ல கடைசியில் என்ன பண்ணுறார் சிவன் அப்படின்னு கேட்டாங்க. பார்வதியினுடைய காலிலேயே விழுந்து நான் இப்படியெல்லாம் இருக்க மாட்டேன் இனிமேல் ரொம்ப கோபிச்சுக்காத அப்படின்னு சமாதானப்படுத்துகிறார் பார்வதியை. பார்வதி காலில் விழைச்சே பார்வதி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்போ தான் காலுக்கு ட்ரெஸ் பண்ணியிருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் நீ எல்லாம் நான் மருதாணிட்டுக்கிறோமோ இல்லையோ சிகப்பா அழகாக இருக்க அதை மாதிரி செம்பஞ்சு குழம்புன்னு ஒன்று அதை நிறைய பூசிட்டு இருக்கான். அது பூசிட்டு தான் கால் சகஜவேறு சிகப்பா அழகாக இருக்கு. அந்த சமயத்தில் வந்து சிவன் வந்து காலில் விழறார். அந்த செம்பஞ்சு குழம்புடைய ஈரமே வளரலை. இவர் காலில் விழுந்தோடனே இவருடைய சடைகள் இருக்கு, அந்த சடைகளெல்லாம் செம்பஞ்சு குழம்பு ஒட்டிக்கிறது. ஒட்டின்ட்டா உடனே என்ன பண்ணார், கொஞ்ச நாளைக்கு ஏந்துக்கிட்டு மனசு நிம்மதி இல்லாமல் போய் ரங்கநாதனையாவது சேவிப்போம் மனசு நிம்மதியாகும் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு நேராக ஸ்ரீரங்கத்துக்கு எதிர்க்க பெருமாள் ஏழ்ற இடத்துல அங்கே வந்து சேவிக்கலாம் வரார். அப்படி வரும்பொழுது தான் பார்வதியின் காலில் விழுந்ததுனால ஊட்டின்ற செம்பஞ்ச குழம்பு கையால் தொட்டு பார்த்தா தெரியுது சேவப்பா. உடனே என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டோம்னா, தன் தலையில் கங்கை இருக்கும் இல்லையோ அதில் ஒரு ரெண்டு ஒரு ஆட்டு ஆட்டு ஆட்டினா தலையில் ஆட்டினா தலை முழுக்கும் கங்காஜலம் பரவி அந்த செமஞ்சு குழம்பெல்லாம் அழிச்சு கொடுத்து சுத்தமாக இப்போ பல பல பலான் இருக்கு அவருடையது. கங்காதரங்க விமலே கிரிசஸ்யமௌளவும் கங்கையினுடைய அலை பாய்ஞ்சு தலையில் இருக்க முடியாத கங்கை அதனுடைய அலை பாயிறது. அதனால் இப்போ சிவனுடைய தலை எப்படி இருக்கு, விமலமாக இருக்கு சுத்தமாக அழகாக இருக்கு. அதனால் இப்போ வெளியாருக்கு பார்த்தா ஒன்றும் தெரியாது. அதனால் சந்தோஷமாக அங்கேருந்து வந்து பெருமாளை சேவிக்கிறார். பெருமாளை சேவித்தா பெருமாள் திருவடியில் என்ன இருக்குது, பாதகியை வந்து தன் தலைமையில் தாங்குகிறார். பாதகியை தன் தலைமையில் தாங்கின உடனே பாதையில் இருக்கக்கூடிய பத்மநாகக்கள் இருக்கு அதனுடைய ஒளியெல்லாம் சிவன் சடை மேலே பரவுறது. இவரைக்கேந்து அப்போ தான் வந்த புதுசாக வந்த தேவர்கள்லாம் அங்கேருந்து பார்க்குறான். பார்த்தா சிவன் சடை எப்படி இருக்குது, சிகப்பாக இருக்கு. அதை பார்த்தோன்னே அவள்லாம் என்ன பேச ஆரம்பிச்சுட்டா, சரி பார்வதியோட தகராறு போட்டிருக்கு காலில் விழுந்திருக்கார் ஒரே செம்மஞ்சு குழம்பும் தலைமா வந்திருக்காரே அப்படின்னு அவள்லாம் பேசுகிறாளாம். சம்வர்தயந்தி மகசா தவ பத்மராகாம் சைலாத்மஜா தரணயாவக பங்கலட்சுமி. சைலாத்மஜா பார்வதி அவளுடைய சரணம் அவளுடைய அடி கால் அதில் இருக்கும்படியான பங்க லட்சுமி யாவக பங்க லட்சுமின்னார். யாவகன்னா செம்பஞ்சு குழம்பு அதனுடைய சோகையை பத்மநாகக்கல் சிவன் தலையில் பண்ணி கொடுத்து பத்மநாகக்கல் உடைய சிவப்பு வழியானது சிவன் தலையில் பரவுகின்றபடினால இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் அது வரைக்கும் பார்க்குற பாவளுக்கெல்லாம் பார்வதி காலில் விழுந்து ஒட்டின்ற செம்பஞ்சு குழம்பு போட்டிருக்கு அப்படின்னு பேசும்படியாக இருக்கு. ஆக ஒரு நிமிஷம் வெளியில் அவமானப்படப்படாது என்று சொல்லி கங்காஜலத்தினால் ஆட்டி கீட்டி தலையை சுத்தம் பண்ணிட்டு வந்தாலும் கூட தெரிஞ்சா இங்கே பெருமாளை சேவித்த போது திருவடியில் பாதுகையில் இருக்க முடியாத பத்மநாகக்கல்லானது மறுபடியும் செம்பஞ்சு குழம்பு ஓட்டின் இருக்கோன்னு சொல்லும்படியாக பரிகாசத்துக்கு இடமாக்கி கொடுத்து சிவனே என்று சமத்காரமாக பேசுகிறார் சுவாமி ஜெயசியன் இந்த ஸ்லோகத்தில். சரணமுபகதானாம் சர்வரீம் மோகரூபாம் சமயிதும் உதயஸ்தான் மன்னகே பாலசூர்யாம் பதசரசிஜ யோகாத் ரங்கநாதஸ்ய மூயாம் வைணமதருணிம் மகா பாதுகே பத்மராகாம். ஸ்லோகம் 64. சரணமுபகதானாம் சர்வரீம் மோகரூபாம் சமயிதும் உதயஸ்தான் மன்னகே பாலசூர்யான் பதசரசிஜயோகாது ரங்கநாசஸ்ய பூயகம் பரிணமது அருணம் மகா பாதுகே பத்மராகாம். அந்த காலத்தில் பெரியவாழ்லாம் பிரவர்த்தி பண்ணணும் ஆறு வர பண்ணிக்கணும் ஆறாலும் அவளுக்கெல்லாம் ரங்கநாதன் சன்னதியிலேயே பிரவர்த்தி பண்ணி வைக்கிற வழக்கம். ரங்கநாதன் சன்னதியில் பிரவர்த்தி பண்ணால் அப்புறம் அவள் உத்தரகிருத்தியமாக தினந்தோறும் ரங்கநாதனை போய் சேவிச்சுட்டு இருப்பாள்.
ரங்கநாதனை சேவிக்க சேவிக்க அவளுக்கு அவளுக்கு இருக்க முடியாத ஐயா அறியாமையாக இருளானது போய் எல்லாம் பகவத் சந்தர்ப்பத்தில் நடக்கிறது என்று கவலை இல்லாமல் என்ன எப்போ எம்பெருமான் வரப்போகிறான்னு காத்துட்டு இருப்பாரலாம் தெரிஞ்சா அப்படின்னு சொல்கிற வழக்கம். அதுபோல் இங்கே சரணாகதால இவாளுக்கெல்லாம் அறியாமையாக இருள் போய் பெருமாளை சேவிக்கிறதுனால அவளுக்கு தத்துவஞானம் ஏற்படுறது அப்படின்னு சொன்னோம். அது எப்படி ஏற்படுறது அப்படின்னு கேட்டோம்னா இவ அடிக்கடி வந்து பிரபந்தால் பெருமாள் திருவிழி சேவிக்கிறாளா, சேவிச்சுட்டு பெருமாள் திருவிழியில் பாதுகையை சேவிக்கிறா, பாதுகையில் இருக்க முடியாத அந்த பத்மநாதக்கற்கள் இருக்கேன் அது இவாளுடைய அறியாமையாக இருளை போக்குறது அப்படின்னார். இருளை எது போக்கும், சூரியன் தான் போக்கும் இல்லையா, இருளை சூரியன் போக்குறது. அறியாமையாகிற இருளை பத்மராகமாகிற பத்மராகங்களாகிற சூரியங்கள் போக்குறது அப்படின்னு சொன்னார். அது எப்படி அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் காட்டில் போயின்ட்டுருக்கான், போயிட்டு எங்கேயும் இருட்டி போகிறது, எங்கேயோ மரத்தில் இடத்துல படுத்துருந்து காலம்புற அருணோதயம் ஆச்சோ இல்லையோ உடனே புறப்படாமல் சந்தோஷம் இருக்கு. அந்த சிவப்பான சூரியனுடைய ஒளி அருணோதயம் ஏற்பட்ட உடனே அதை பார்த்த உடனே போது ஒழிஞ்சு போச்சு, பயமா பயம் இல்லை, இனிமேல் நம்ம வேண்டிய ஊருக்கு போகலாம்னு வழி தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு போகலாம் சந்தோஷப்படலாம் இல்லையா. அதனால் அருணோதயமானால் சூரியோதயமானால் நமக்கு நல்ல அறிவு ஏற்படுறது. அதுபோல் இங்கே பத்மநாகக்கல் இருக்கேன், இது எப்போ ஏற்பட்டது, இயற்கையாக இளம் சூரியன் மாதிரி சிவப்பாக இருக்கேன். அதே சமயத்தில் பத சரசிதி யோகாது ரங்கநாதஸ்ய பூயகம் பரிணவதருணிம் மகா பாதுகே பத்மராகான். பாதுகை எங்கே இருக்கு, எம்பெருமானுடைய திருவடி தாமரையில் இருக்கு இல்லையா. எம்பெருமானுடைய திருவடி எப்பேற்பட்டது, சிவந்தது. அது எப்பேற்பட்டது, திருவடி அந்த திருவடியாகிற தாமரைப்பூன்னு சொன்னார். திருவிஞ்சாகிற தாமரைப்பூ எப்படி இருக்கும், அதுவும் சிவந்திருக்கும். அந்த திருவடியாகிற தாமரை பூ எங்கே இருக்கு, பாதுகையின் மேலே இருக்கு. அப்போ பாதுகையில் இருக்கும்படியான சிவந்த பத்மநாகக்கல் இருக்கேன், திருவடியாக திருவடியாகிற தாமரையினுடைய சிவந்த ஒளியெல்லாம் கிரகிச்சுட்டு இருக்கும். ஆக எம்பெருமானுடைய திருவடியில் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த திருவடி தாமரையினுடைய சிவந்த ஒளியெல்லாம் பத்மநாகக்கல்ல வந்து சேர்றது. ஏற்கனவே பத்மநாகக்கல் சிவந்தது, திருவடியினுடைய ஒளியும் சேர்ந்த உடனே திருவடி தாமரையினுடைய ஒளியும் சேர்ந்த உடனே பத்மநாகக்கல் இன்னும் சிவப்பாக இருக்கு. சிவப்பாக இருக்கிறத பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாக்க, அருணோதயமாகக்கூடிய நிலத்தில் சூரியன் இருப்பானோ இல்லையா, அந்த சிவந்த உதயாஜலத்தில் கிழக்கு மலையில் உதயாஜலத்தில் சூரியன் உதயமாகுதுன்னு சொல்லுவோம் நம்ம. தெரிஞ்சா உதயமாகச்ச முதல்ல அருணோதயமோ சிவப்பு ஒளி தெரியும், சிவன் சூரியனும் உதயமாகச்ச பார்த்தோம்னா சகச்சவேன்னு வருத்தூலமாக தெரியும். அத மாதிரி சூரியோதயம் ஆனாக்க என்னாகும், நமக்கு நல்ல வெளிச்சம் தெரியும், நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் தெளிவாக யோசித்து செய்வோம் நம்ம இல்லையா. ஒருத்தன் காட்டில் போயின்னு இருக்கான், காட்டு சாங்கியா வேலை இருட்டி போச்சு, சரி எங்கேயோ அங்கேயும் எங்கேயும் மரத்து மேலே ஏறி படுத்துட்டு இருந்துருந்து எப்படாப்பா போக வேண்டிய போகிறதுன்னு காத்துட்டு இருக்கான். போது உரணோதயம் ஆச்சோ இல்லையோ சந்தோஷம், மரத்தை விட்டு கீழே இறங்கி எந்த வழியில் போகிறதுங்கிற வழியெல்லாம் முதல்ல தெரியாமல் இருந்தது அவனுக்கு. இப்போ இருட்டு போன உடனே நல்ல வழி தெரிகிறது, நல்ல அறிவோட கூட எவன் தன் ஊருக்கு போய் சந்தோஷமாக போய் சேர்றான். அதுபோல இந்த அறியாமை பிரபந்தனுடைய இதயத்தில் இருக்கும்படியான அறியாமையாகிற இருளை இந்த பெருமாளை சேவித்த உடனே பெருமாள் திருவடியில் இருக்கும்படியான பாதியில் இருக்கும்படியான இந்த பத்மநாகக்கற்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னா, இளம் சூரியன் போல் பல ஒரு சூரியன் இல்லை, பல இளம் சூரியன் பத்மநாகக்கள் நிறையா இருக்கும் இல்லையா, பல இளம் சூரியன்கள் சிவந்த சூரியன்கள் உதயமானாக்க அது எப்படியானால் அறியாமையா ஏற்கனவே இருந்த இருளை போக்குமோ, அதே மாதிரி புத்தர் வழிய பிரபந்தருடைய இதய தாமரையில் இருதயத்தில் இருக்கும்படியான அறியாமையாகிற இருளை இந்த பத்மநாகக்கற்களாகிற இளம் சூரியன்கள் போக்குறது. அதனால் அவளுக்கு தத்துவஞானம் ஏற்பட்டு வாழ்க்கையை ஒழுங்காக நடத்திக்கிண்டு பெருமாளையே சேவிச்சுக்கிண்டு என்ன கிருதகத்தியா பிரதீட்சந்தே மிருத்தியும் பிரியமவாதிகம் என்றபடி கிருதகத்தியர்களாக எம்பெருமான் எப்போ திருவடி சேர்த்துப்பான் என்று அதையே நினச்சிட்டுருப்பாளாம் ஆறு பிரபன்னர்கள். பிரபன்னர்களுக்கு ஏற்பட்ட வைராக்கியமும் தத்துவஞானமும் எதனால் ஏற்பட்டது,
அப்படின்னு கேட்டா அதுக்கு அவனுக்கு இருக்கமையான ஹிரியத்தில் இருக்கமையான அறியாமையாகிற இருளை அது அறியாம மாயையை அல்லது மோகத்தை இந்த சிவந்த கற்களாகிய பத்மநாக கற்களுடைய ஒளியானது போக்கி அவளுக்கு தத்துவ ஞானத்தை உண்டு பண்றது என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன். ஹரிபதருஜிராணாம் பாதுகேதாபகானாம் அருணமணிகணானாம் மௌனமத்தேந்து மௌழி பிரணதி சமயலக்னாம் வாசனாமேவ தத்தே கலம கணிஷகாந்தி ஸ்பர்ஜினி விர்ஜடாவிஹி. ஸ்லோகம் 65. ஹரிபதருஜிராணாம் பாதுகேதாபகானாம் அருணமணிகணானாம் மூனமர்ந்துமௌழி பிரணதி சமயலக்னாம் வாசனாமேவ தத்தே கலம கணிஷகாந்தி ஸ்பர்ஜினி விர்ஜடாவிஹி. அர்த்தேந்துமௌழி போன ஸ்லோகத்தில் சூரியனுடைய அருணமான சிவந்தான அந்த ஒளியினால என்ன ஆகுதுன்னு கேட்டால் ஹிரதயத்தை குகையில் இருக்கும்படியான இருளை போக்குறார் அப்படின்னா மாயையை போக்கி தத்துவ ஞானம் ஏற்படுறது என்று சாதித்தார். சூரியனை சொன்ன அப்படின்னு சந்திரன் தானே வந்தது அதை வச்சுட்டு பழகாக பேசுகிறார். நூனம் அர்த்தேந்துமௌழிகி சந்திரனை அர்த்தேந்துனா பெரு பாதி சந்திரன் பாதி சந்திரனை சந்திரனுடைய சகலம்னு சொல்லுவோம். அதை தன் சிரசில சடையில சூடிந்திருக்கார் அது சிவபுரான் பேர் சிவபுரான். அவனுடைய சடை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க கலம கணிஷ காந்தி ஸ்பர்ஜினி விர்ஜடாபி. கலம கணிஷம்னா செம்பா நெல்லு செம்பா நெல்லனுடைய நிறத்தோடு போட்டி போடுறதான் அவருடைய சடை. செம்பா நெல்லனுடைய நிறம் என்ன செம்பா சகப்பாக இருக்கும் புரிஞ்சா அதே போல ஜடையும் சிவப்பாக இருக்க ஆக செம்பா நெல் போல சிவப்பான நிறத்தோடு கூடியிருக்கு சடையோடு நிறப்பான அப்பேற்பட்ட சடைகளோடு கூடியிருக்க சிவன் அப்படின்னா இந்த சடைக்கு சிவப்பு எப்படி வந்தது அப்படிங்கிறத உத்தரவிசுகிறார் சுவாமி தேசிகன். ஹரிபத தவகானாம் அருணமணிகணானாம் துவாதுகாதேவி உன்னிடத்தில் இருக்க முடியாத அந்த சிவந்த கற்கள் இருக்கே பத்மநாக கற்கள் அதனால் அதனால் இந்த சடைக்கு சிவப்பு வந்ததுன்னார். அந்த பத்மநாக கற்கள் எப்பேற்பட்டது அப்படின்னாக்கே நல்ல சிவப்பு நன்னா வந்திருக்கிறதுக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டால் ஹரிபதருஜிரியானாம் எம்பெருமானுடைய திருவடி திருவடிக்கு பக்கத்திலேயே கிழியே தானே பாதுகையும் இருக்குது அதுதானே பத்மநாகர்கள் இருக்குது ஆக திருவடியினுடைய அழகெல்லாம் அதுக்கு வருது திருவடியினுடைய சிவப்பெல்லாம் இதுலேயும் படியிறது ஏற்கனவே பத்மநாகர்கள் சிவப்பு திருவடியின் சிவப்பும் அதில் வந்து வீசுறது அதனால் நல்ல படித்து நல்ல சிவப்பாக இருக்குது பத்மநாகர்கள் தெரிஞ்சுதா. அந்த பத்மநாகர்களோடு கூடின பாதுகையோடு கூடின ரெம்பருமான சிவன் அடிக்கடி வந்து சேவிக்கிறான். அப்படி சேவிக்கிற காலத்தில் பாதையில் இருக்கும்படியான பத்மநாகர்கள் இருக்கேன் பிரணதி சமயலக்னாம் வாசனாம் ஏவதத்தே அப்படி விழுந்து விழுந்து வணங்குகின்ற காலத்தில் பெருமானுடைய திருடியை போன்ற அழகான பத்மநாகர்கள் இருக்கேன் பாதையில் அதனுடைய காந்தி சிவனுடைய சடை மேலே விழருது சடையில் விழுந்து விழுந்து என்ன ஆகிடுது அப்படின்னு கேட்டால் சடையும் சிவப்பாக போச்சு அப்படின்னா அந்த பத்மநாகர்களுடைய வாசனை இதுவும் தெரிகிறதுன்னார். வாசனையை தெரிகிறது அந்த அர்த்தம் வாசனைனா மானம்னு அர்த்தம். ஆக பெருமாள் சம்பந்தம் இருக்கிறதுனால சூட்சமான வாசனை இருக்குதுன்னு ஒத்துக்கலாம் வேண்டாம் சொல்லலை. ஆனால் இங்கே சொல்கிற வாசனை எப்படின்னு கேட்டோம்னாக்க போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணணும் திருப்பி திருப்பி இப்பவும் பாவமே பண்ண முடியாது நமக்கு தோன்றுறது அப்படிங்கிறோம் அதுக்கு என்ன பேர் கர்ம வாசனைன்னு சொல்கிறோம். இந்த கர்ம வாசனைன்னு சொல்கிறது மாதிரி எதுவும் ஒரு காரியம் பழகிவிட்டால் பழகி 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 அதனால் ஒரு சூட்சமான ஒன்று ஒரு ஆற்றல் உண்டாகிறது அதுக்கு வாசனைன்னு பேர். ஆகினால அடிக்கடி செதுப்பதுனால அந்த பத்மநாகர்களுடைய ஒளி சடையில் விழுந்து 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 என்ன ஆச்சு அதனுடைய வாசனையை
இந்த ஜடையை ஏற்று நொடுத்தோம். ஆனால் அதுபோல இதுவும் சிவப்பு நிறத்தை உடையதாக ஆகிடுத்து. அதனால பத்மநாகர்களுடன் கூடின பாதையை சேவிக்கிற காலத்தில் அதனுடைய சிவப்பானது சிவந்தல மேலே அடிச்சு அதனால் சிவனுடைய ஜடையெல்லாம் சிவந்ததாக ஆயிடுச்சு என்று உத்ரேசிக்கிறார் சுவாமி. பிரதிவிகரணமேதே பாதுகே ரங்கபர்த்து பத கமல சகந்தாக பத்மராகாஸ்துதியாக தருண தபன மைத்ரீம் உத்பகத்பிஹி மயூகைஹி ஸ்தல கமல விபூதிம் சபயந்தியவ்யவஸ்தாம். ஸ்லோகம் 606. பிரதிவிகரணம் ஏதே பாதுகே ரங்கபர்த்து பதகமலசகந்தாக பத்மராகாக துதியாக தருண தருண தபன மைத்ரீம் உத்வகத்பிஹி மயூகைஹி ஸ்தல கமல விபூதிம் சபயந்தி அவ்யவஸ்தாம். இந்த ஸ்லோகத்தில் ரங்கநாதன் வீதியில் எழுந்துள்ளும்போது ரங்கநாதனுடைய திருவடியின் கீழ் இருக்க முடியாத பாதுகை, அந்த பாதுகையில் இருக்க முடியாத பத்மராக கற்கள், அந்த கற்கள் என்ன பண்ணுகின்றன அப்படின்னா அதனுடைய ஒளி மின்னாடி வீசுகிறது. பெருமாள் அப்படியே நடந்து சென்றால் பெருமாளுக்கு முன்னாடி இந்த ஒளி வீசுகிறது. இந்த ஒளி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டவனாக்கே நிலத்தாமரை மாதிரி இருக்குங்கிறார். தாமரைப்பூ ரெண்டு தினுசு, என்ன நீர்த்தாமரை நிலத்தாமரைன்னு. குளத்தில் வளர்கிறதெல்லாம் நீர்த்தாமரை புஷ்பங்கள், தரையிலே வளரக்கூடிய தாமரை பூக்கள் உண்டு, அதே நிலத்தாமரை என்று சொல்வோம். பெருமாள் எழுந்துள்ளும்போது முன்னாடி நிலத்தாமரை ஏற்படுறது, அது மேலே திருடி வச்சுட்டு பெருமாளை ஆள்றார் அப்படின்னார். முன்னாடி எப்படி நிலத்தாமரை வரும் அப்படின்னு கேட்டாக்க அது சாதிக்கிறார். பிரதி விகரணமேதே பாதுகே ரங்கவர்த்து பெருமான் நடந்து செல்லுகின்ற காலத்தில் நிலத்தாமரை முன்னாடி வருகிறது. எதனால பதகமலசகந்தாக பத்மராக அஸ்துதியாக உன்னுடைய பத்மநாகம் இருக்கோ இல்லையோ அதனுடைய ஒளி முன்னாடி வீசுறதுனால அது நிலத்தாமரை மாதிரி இருக்கும். உன்னுடைய பத்மநாகம் எப்பேற்பட்டது அப்படின்னா பதகமலசகந்தாம். பதகமலம் திருவடித்தாமரை. திருவடித்தாமரை எப்படி இருக்குது, அழகாகவும் இருக்குது, அதே சமயத்தில் தாமரை பூவினுடைய மலர் போல சிவந்தும் இருக்கு. அதனால் திருவடியாகிற தாமரை பூவுக்கு சமானமாக இருக்குது இது. இந்த திருவடியில் இருக்க பாதையில் இருக்க முடியாத பத்மநாக கற்கள் அந்த பா இது நில தாமரையும் சிவப்பு, இந்த பத்மநாகர்களும் சிவப்பு. அதனால் திருவடி போன்று அழகாக இருக்க முடியாத பத்மநாக கற்கள் சிவந்து காட்சி அளிக்கின்றன. அதுலேருந்து கிரணங்கள் போகிறது. தருண தபன மைத்ரியும் உத்வகர்மயூகை அந்த பத்மநாக கற்கள்லேருந்து முன்னாடி ஒளி விடுறது. அந்த ஒளி எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனாக்க தருண தபன மைத்ரீம் உத்வகத்பிஹீம் இளம் சூரியன் இருக்கானே, இளம் சூரியன் உதிக்கும் பொழுது எப்படி இருப்பான், சிவப்பாக இருப்பான். ஆக இளம் சூரியன் போன்று இருக்கும்படியான சிவந்த அந்த பத்மநாகர்களுடைய கிரணங்கள் இருக்கேன், அந்த கிரணங்களால் என்ன உண்டு பண்ணுறது அப்படின்னு கேட்டால் சலகமல விபூதிம் சவயத்திய வியவஸ்தாம். நீர்த்தாமரைகள் அங்கங்கே பூத்து குழுந்துகணும்னு சொல்லும் முடியாக இருக்கு. அதுவும் ஒரே தினசாக இல்லை, மாறி மாறி. எப்படிங்கிறது தான் பெருமாள் இங்கே திருவடி வச்சிரு முதல்ல வைக்கிறார். திருவடி வச்ச உடனே அந்த பத்மநாகர்களுடைய ஒளிகள்லாம் முன்னாடி வீசுறது, வீசினா நிலத்தாமரை மாலை இருக்குது. அப்புறம் அந்த அடியை எடுத்துட்டு தூக்கிட்டு இன்னொரு அடி அதுக்கப்புறம் 12 வைக்கிறார். 12 வைக்கிச்ச இந்த திருவடியை எடுத்த இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இந்த நிலத்தாமரை எல்லாம் போயிடுச்சு. அப்புறம்
முன்னாடி திருவடி வச்ச உடனே அதுக்கு முன்னாடி இந்த ஒளி வீசியானது அங்கே நிலத்தாமரையை உண்டு பண்ணுகிறது. அதனால் நிலத்தாமரையானது ஸ்திரமாக ஒரே இடத்துல இல்லை, பெருமாள் நடக்கும் பொழுது முன்னாடி முன்னாடி நிலத்தாமரை உண்டாகிறது. அதனால் அது சாதிச்சா என்ன சாதிச்சோம்னாக்கா சபையின் வியவஸ்தான் ஒரு நிலம் இந்த நிலத்தில் எப்போதுமே இருக்குங்கிற வியவஸ்தை இல்லாமல் என்ன மாறி மாறி நிலத்தாமரையானது முன்னாடி உண்டாகிறது என்று பத்மநாதக்கற்களாலே எம்பெருமான் நடக்கும் பொழுது பின்னாடி நிலத்தாமரையானது உண்டாகிறது. அந்த நிலத்தாமரையை தாண்டி அழகாக அழகான இடங்களிலே திருவடியை வைத்து பெருமாள் இப்படியே நடந்து செல்கிறார் என்கிற கருத்தை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதித்தபடி அயம் அனிதர போகான் கஞ்சயன் வீதராகான் அருணமணிகணானாம் தவகானாம் பிரகாசா மதிரிபுபதரட்சே மங்சுஜாஜ்வல்யமானாம் சரபைதிஜனானாம் சாஸ்வதம் பபராசிம். ஸ்லோகம் 607. அயம் அனிதர போகான் ரஞ்சயன் வீதராகான் அருணமணிகணானாம் தவகானாம் பிரகாசா மதிர்வுபதரட்சே மங்சுஜாஜ்வல்யமானாம் சரபைதிஜனானாம் சாஸ்வதம் பபராசிம். சுவாமி தேசிகன் ஆதியில் இருக்கும்படியான பத்மராக கற்களை மிக அழகாக ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷப்பட்டார். பத்மராக கற்களை ஸ்தோத்திரம் பண்ண பண்ண பாதுகாதேவிக்கு என்ன தோணித்து பத்மநாதக்கள் நடத்தி இவ்வளவு பேசுகிறாரே அப்படின்னுட்டு பத்மநாதக்கனுடைய பிரகாசத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தது. ஏற்கனவே பத்மநாதகம் என்ன ஒளியை வீசின்றிருந்ததோ அதோட பன்மடங்கு அதிக ஒளியை வீசியார் வீசுறது. அதை பார்த்து சேவிச்சுட்டு சுவாமி அனுபவிக்கிறார். என்ன பண்ணுறது இந்த பத்மநாதக்கள் எப்படின்னு கேட்டோம்னா அயம் அனிதர போகான் ரஞ்சயன் வீதராகான். ஆர் வந்து சேவிக்கிறார், விரக்தாளாக இருக்கிறவா சேவிக்கிறான். விரக்தாள்னாக்க பெருமாளை தவிர வேற இன்னும் இல்லையா ஆசை இல்லாதவாள். அயம் அனிதர போகம், இதர போகம் இல்லாமல் அனிதர போகாளா இருக்காள். இதரங்களில் லௌகிகமான ஐகிக விஷயங்களில் ஆசை அற்றவர்களாய் அதெல்லாம் ஒழித்து பின் எதிர ஆசையோடு இருக்கான். எம்பெருமான் விஷயத்திலேயே பக்தியோடு இருக்கான். எம்பெருமான் வடிவத்தில் பக்தினால தினந்தோறும் வந்து சேவிக்கிறான். எம்பெருமானுடைய திருவடியை சேவிக்கிறான். திருவடியை சேவித்தா திருவடியை கிடைக்கக்கூடிய பாதுகையை சேவிக்கிறார். பாதுகையை சேவித்தா பாதுகாவினுடைய பத்மராக கற்கள்னா மிக ஒளி வீசி பற்றவழி வீசி நல்லா அழகாக இருக்கு. அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அருணமணிகணானாம் தபகானாம் பிரகாசாம். உங்கள்கிட்ட இருக்கக்கூடியான அருணமணி இருக்க சிவந்த இந்த பத்மநாக கற்கள் அது கூட்டம் நிறையா இருக்கும் இல்லையோ, அந்த பத்மநாக கற்களுடைய பிரகாசம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்க ஜாஜ்வல்யமான நன்னா ஒளிர் விட்டு பிரகாசிக்கிறது. அதாவது கொழுந்து விட்டு நெருப்பு எப்படி எரியுமோ அந்த மாதிரி அவ்வளவு பிரகாசிக்கிறதும் சக்கச்சவேன்னு பிரகாசிக்கிறது அழகாக இருக்கேன். அந்த அழகாக இருக்கிறதுனால என்ன லாபம் நமக்கு அவ்வளோ தூரம் கொழுந்து விட்டு இருக்கிறதுனால அப்படின்னு கேட்டாக்க நெருப்பு பக்கத்தில் நிறையா இருந்ததுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணோம் விட்டில் பூச்சிகள்லாம் வந்து அதிலே விழுந்து பிராண விடும். அது மாதிரி சில வைதிஜனானாம் சாஸ்வதம் பாபராசின் யாராக வந்து விழுந்து சேவிக்கிறாளோ அந்த சேவிக்கிறாள் பண்ண பல ஜென்மங்களில் பண்ணப்பட்ட பாபங்களெல்லாம் என்ன ஆறுது அப்படின்னு கேட்டால் இந்த தீப்பொறியில் பத்மநாதக்கற்களுடைய பிரகாசத்தில் விழுந்து எல்லாம் நாசமாக போகிறது. அதாவது பத்மநாதக்கற்களுடைய இந்த ஒளிதானது என்ன பண்ணுறதுன்னாக்க நம்முடைய பாபராசிகளெல்லாம் எரிச்சு விடுறது. விட்டில் பூச்சி எப்படி எரிக்கப்பட்டு சென்றாலுமோ அதே மாதிரி நம்மகிட்ட இருக்க முடியாத பாபராசி எல்லாம் கூட அந்த ஒளியில் அவங்கி எல்லாம் அழிந்து போகிறது. நம்முடைய பாபங்கள்லாம் போனால் என்ன அப்படின்னு கேட்டாக்க நமக்கு பெரும்பாலும் இடத்துல பக்தி அண்ணா உண்டாகும். தெரிஞ்சால் வேறு எழுதி ஆசை இல்லாமல் பாபம் தானே கண்ட விஷயத்தில் நம்ம ஈடுபடுத்துறது. பாபம் போச்சுன்னா கண்ட விஷயத்தில் ஈடுபட மாட்டோம். பெருமாளையே சேவிச்சுன்னு அவன் விஷயத்துலேயே ஈடுபாட்டுருப்போம், பரமே காந்தியாக இருந்துருப்போம் இல்லைவா. அப்படி பரமே காந்தியாக இருக்கிறவாளுக்கு என்ன பண்ணுறது பாபத்தெல்லாம் போகிட்டு அப்படின்னால இந்த பத்மநாக ஒளி கிட்டக்க சேவிக்கிறாளும் இல்லையா அந்த ஒளியானது இவா மேலேயும் படுறது. இவா மேலேயும் பட்டாக்க இவாளும் சேப்பாக இருக்கான்.
இத அழகாக வர்ணிக்கிறார் இங்க ஸ்லோகத்துல அனிதர போகானு வீதராகானு செய்யணுங்கிறார். அவள்லாம் எப்பேற்பட்டா வீதராகள். வீதராகனாக்க ராகம் இல்லாதவர்கள் அர்த்தம், அப்படின்னா ஆசை இல்லாதவர்கள் அர்த்தம். கண்ட விஷயங்கள்ல ஐக விஷயங்கள் ஆசை இல்லாதவர்கள் என்று ஒரு பொருள். அப்புறம் ராகம்னா சிவப்புக்கு பேர். வீதராகான் அப்படின்னாக்க இந்த சிவப்பு தன்மையே இல்லாதவாள் அர்த்தம், புரிஞ்சுதா? ஆக வீதராகானு அப்படின்னா ராகம் இல்லாதவர்களை, அப்படின்னா பெருமாளத்தையே பக்தி கொண்டு மற்ற விஷயங்கள் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறவர்களை என்ன பண்ணி தீப்பு அப்படின்னு கேட்டவனாக்க அவளெல்லாம் சரா ராகமுடையவர்களாக ஆகிட்டு தீப்போம். என்ன ராகமுடையவர்களாச்சுதான் அர்த்தம், அந்த மணியினுடைய ஒளியெல்லாம் இவா மேலே படுறதுனால இவா சேவப்பாக இருக்கான். அதனால வீதராகர்களை என்ன சராகர்களாக ஆக்குறது, தங்கிட்ட சேர்ந்து அப்படின்னால ராகமுடையவர்களாக ஆக்குறது அப்படின்னா அர்த்தம் சிவப்பு நிறமுடையவர்களாக ஆக்குறதுன்னு ஒரு அர்த்தம். வீதராகிறதுல ராகம் போச்சு, ஆனால் ஒரு ராகம் போச்சுன்னா இன்னொரு ராகம் வந்தது இவாளுக்கு. அப்படி பக்தர்களெல்லாம் தன் வசியில் நன்கு ஈடுபட முடியாத பண்ணுகிறது இந்த பத்மநாக கற்கள். அதனால் இந்த பத்மநாக கற்களோட கூடின பாவியை எப்பொழுதும் செய்வதனால நம்முடைய பாப ராசிகளெல்லாம் அந்த தீயில் விழுந்து நசிங்கி போகும் விட்டில் பூச்சி போல பாபராஜிகளெல்லாம் ஒழிந்து எம்பெருமானிடத்திலேயே பக்தி அதிகமாக வளர்கிறது என்று அழகாக பேசுகிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். பாதுகே ரங்கவர்த்து பதகமல சமரித்திம் பிரத்யகம் பாவயந்தாம் ஜததி சகலயந்தாம் காடமந்தஸ்தமிஸ்ரம் சமுஜிதமருணத்வம் தவகா பத்மராகாம். ஸ்லோகம் 608. பிரசுர நிகமகந்தாக பாதுகே ரங்கவர்த்து பதகமல சமரித்திம் பிரத்யகம் பாவயந்தாம் ஜததி சகலயந்தாம் காடமந்தஸ்தமிஸ்ரம் சமுஜிதம் அருணத்வம் தாவகா பத்மராகா. இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் இந்த பத்மராகத்தை சூரியனாக வச்சு பேசுகிறார். சமுஜிதம் அருணத்வம் தாவகா பத்மராகா. பாதுகா தேவியே ரங்கபர்த்து பாதுகே எம்பெருமானுடைய பாதுகா தேவியே தாமகாக பத்மராகாக உன்னிடத்துல சுற்றிலும் இழக்கப்பட்டிருக்கான பத்மராக கற்கள் இருக்கேன், இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க சமுஜிதம் அருணத்துவம். அருணன்னா சூரியனுக்கு பேரு, சிவப்புக்கும் பேரு. ஆக உச்சிதமான அருணத்துவம் சிவப்பு தன்மையுடையதாக இருக்கு. பத்மநாகர்கள் சிவப்பாக இருக்கு இல்லையா, அதனால உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பத்மநாகர்கள்லாம் சக செவ்வையே நன்னா இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்புறம் சமுஜிதம் அருணத்துவம், அருணத்துவம்னா சூரியத்துவம், சூரியனாகவும் இருக்கு. அது பத்மநாகர்களே எப்படி இருக்குன்னாக்க சூரியனாக இருக்கு அப்படின்னாரு. அப்போ ஒன்றே ஒன்றாக இருக்குன்னா சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதனுடைய குணங்கள்லாம் இருக்கிட்டே இருக்குன்னு சொல்லணும். சூரியன்கிட்ட இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் பத்மநாகர்கள்லயும் இருக்கிறதுனால பத்மநாகர்கள்ல சூரியனாகவே வர்ணிச்சார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் அப்படின்னு சொல்லணும். அது எப்படி அப்படின்னு கேட்டோம்னாக்க சூரியன்கிட்ட என்ன குணம் இருக்கு, பிரஜுர நிகமகந்தாக பாதுகே ரங்கபர்த்து. சூரியன் எப்பேற்பட்டவன், பிரஜுர நிகமகந்தாக நிறைய வேத சம்பந்தம் உடையவனாக இருக்கிறது. வேதம் என்ன சொல்கிறான், வேதம் எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டால் வேதமே சூரியனானவன் என்ன மூன்று வேதங்களுடைய சம்பந்தத்தை இழக்காதவனாக இருக்கான், மூன்று வேதங்களுடைய சம்பந்தத்தை உடையவனாக இருக்கான் அப்படின்னு வேதம் பேசுகிறது சூரியனை பற்றி. ஆகினால பிரஜுர நிகமகந்தாக வேதத்தினுடைய கிரந்தம் வாசனை சூரியனிடத்துல இருக்கு அப்படின்னு தெரிகிறது. அதே மாதிரி இந்த பத்மநாகர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பத்மநாள் பாதையோட கூடின இந்த எம்பெருமான வேதங்கள் பறைசாற்றி பேசுகின்றபடினால அதுக்கு பாதை பத்மநாகர்களுக்கும் சூரிய இந்திரனுடைய சம்பந்தம் வேத சம்பந்தமானது இருக்கு. ஆக சூரியன்கிட்ட இருக்கும்படியான எப்படி வேத சம்பந்தம் இருக்கோ அதே மாதிரி பத்மநாகர்களுக்கும் வேதத்தினுடைய சம்பந்தம் இருக்கு வேதத்திலே பேசப்படுகிறபடினாலே அப்படின்னாங்க.
பதகமல சமரித்தியம் பச்சகம் பாவயந்தான். சூரியன் என்ன பண்ணுறது அப்படின்னா கமல சமரித்தியை உண்டு பண்ணுறது. அப்படின்னா சூரிய மன தாமரப்பூலாம் ஜென்மன் மலர்ந்து அழகாக இருக்கு இல்லையா. அது மாதிரி கமலத்துக்கு சிறப்பை கொடுக்கறது, சமிருத்தியே சிறப்பை கொடுக்கறது சூரியன். அதுபோல் இந்த பத்மநாகர் என்ன பண்ணுறதுன்னா பதகமல சமரித்தியம், பதம் எம்பெருமானுடைய திருவடி, திருவடியாகிற தாமரை இருக்கேன் அந்த தாமரைக்கு சிறப்பை கொடுக்கறது பத்மநாக கல் இல்லையா. தாமரப்பூ இப்போ எம்பெருமானுடைய திருவடி சிறப்பாக இருக்கும், அதனால் தருவடைய திருவடியே தாமரையாக உருவகப்படுத்தினோம். அந்த திருவடியாக தாமரை பூவுக்கு இந்த பத்மநாதத்தினுடைய சிவப்பொழி அதில் வீசுறது, வீசினா எம்பெருமானுடைய திருவடி முன்பை விட இன்னும் அழகாக இருக்கு. அதனால் பதகமலசமரித்தியம் பிரத்யகம் பாவயந்தகாம். ஆக தாமரைக்கு சிறப்பை சூரியன் கொடுக்குறான், அதே மாதிரி பத்மநாதர்களும் எம்பெருமானுடைய திருவடி தாமரைக்கு சிறப்பை அளிக்கிறது அப்படின்னு ரெண்டு குணம் இருக்கு. சூரியன்கிட்ட இருக்கிற குணம் பத்மநாதத்துக்கும். அதே போல ஜததி சகலயந்தா காடவந்தஸ்தமிஸ்ரம். சூரியன் என்ன பண்றது, சூரியோதயம் ஆச்சுன்னா இருக்கிற இருட்டெல்லாம் போக்குறது. ஆக இருட்டை போக்கக்கூடிய ஒரு தன்மை சூரியனிடத்துல இருக்கு. அதே மாதிரி பத்மநாதத்திலையும் இருட்டை போக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னார். எதை அப்படின்னா காடம் அந்தஸ்தமிஸ்ரம், நம்முடைய ஹிரதயத்தில் இருக்க முடியாத இருட்டு இருக்கு, அறியாமையாகிற இருள், அந்த அறியாமையாகிற இருளை இந்த பத்மநாக கற்களானது சகலையதாக பொடியாக்கி விடுறது, இல்லாமல் பண்ணி விடுறது. ஆக பாதையை நாம் எப்போதும் சேவிப்பதனால பத்மநாகர்களுடைய அந்த ஒளி நம்மிட வீசி அது என்ன பண்ணுறது, நம்ம ஹிரதயத்தில் இருக்க முடியாத அறியாமையாகிற இருளை போக்குகிறது. அதுவும் ஒரு ஒளி தானே, சூரியனுடைய ஒளி எப்படி இருளை போக்குறதோ அதே மாதிரி இதுவும் இருளை போக்குகிறது. அதனால் இருளை போக்குவதனால என்னாச்சு, சூரியனுக்கு சமமாக இருக்கு. அதனால் சமுஜிதம் அருணத்துவம் தவகா பத்மராகாக, அதனால் அவனுடைய பத்மராக கற்கள் சூரியனாகவே ஆயிடுத்து என்று பேசுகிறான். சிறப்பாகவும் இருக்கு, சிறப்பாக இருக்குன்னு ஒரு அர்த்தம், சூரியனாகவே ஆயிடுத்துன்னான். ஆனால் அந்த சூரியனை போல இது இருக்கு ரெண்டு சாமியும் சொன்னாரே வெளியன் சொல்லச்சு சுவாமி என்ன சாதிச்சார், அது ஒரு அழகு சாதிக்கிறார். என்னன்னு கேட்டோம்னா காடம் அந்தஸ்தமிஸ்ரம், சூரியன் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் வெளியில் இருக்க முடியாத இருட்டை தான் போக்கும், நம்மிடத்துல உள்ளே இருக்க முடியாத குகையில் நமக்கு ஹிரதய குகையில் இருக்க முடியாத இருட்டை அறியாமையாகிற இருட்டை அது போக்காது. அதனால் உள்ளே இருக்க முடியாத இருட்டை கூட போக்குறது இந்த பத்மநாக கற்கள் என்று, சூரியனை விட பத்மநாக கற்களுக்கு இன்னும் உயர்வே இருக்கிறது என்று தாத்பரியம். இதை என்று சுவாமி தேசிகன் இந்த இடத்துல வர்ணித்தபடி லாட்சாலட்சுமி அதர ருஜகே ரங்கின பாதரட்சே வக்ராம்போதே மத பரிணதி பத்மராக த்யுதிஸ்தே கண்ணோபாந்தே கிசலய ருஜிம் தேவி சேவானதானாம் சீமந்தே ஜத்ரிதச சுதிருஷாம் சௌதி செந்தூர சோபாம். ஸ்லோகம் 609. லாட்சாலட்சுமி முதல ருச்சகே ரங்கின பாதரட்சே வத்ராம்போஜே மத பரிணதிம் பத்மராக த்யுதிஸ்தே கர்ணோபாந்தே கிசலய ருஜிம் தேவி சேவானதானாம் சீமந்தே சத்ரதச சுதிருஷாம் சௌதி சிந்தூர சோபாம். பாதுகா தேவியே தேவஸ்திரிகள்லாம் வந்து சேவிக்கிறார். அந்த தேவஸ்திரிகள்லாம் பாதுகையை சேவிப்பதனால பல நன்மைகளை பெற்று சந்தோஷமாக விளங்குகிறார்கள். அந்த சந்தோஷத்தினால அவ நீட்டாக தங்களை நன்றாக அலங்காரம் பண்ணி கொண்டு அவள் அடிக்கடி வந்து பாதுகா தேவியை சேவிக்கிறாள். அவளுக்கு அந்த அலங்காரத்தெல்லாம் அவள் பண்ணிக்கல, அந்த அலங்காரங்கள்லாம் பாதுகா தேவியில் இருக்க முடியாத இந்த கற்கள் இருக்க பத்மநாக கற்கள் இதனுடைய ஒளி வீசி அவளுக்கு அப்பேற்ற ஒரு சோபையை கொடுக்கறது, அழகாக கொடுக்கறது என்று சுவாமி இங்கே வர்ணிக்கிறார். எப்படின்னு கேட்டோமா லட்சாலட்சுமி மதர ருஜகே ரங்கின பாதரட்சே
ரெங்கினஹா பாதரட்சே ரங்கநாதனுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகாதேவியே நீ திருதச சுதர்சாம் தேவஸ்திரிகள் இருக்காளே அவர்களுக்கெல்லாம் நீ என்ன பண்ணுற தெரியுமா? அதர ருச்சகே ருஜகம்னு ஒன்று ஒரு ஆபரணம் அது போல் இருக்கு உதடு. ஆக ருஜகம் போல் இருக்க முடியாத உதட்டில் லாட்சா லக்ஷ்மி லாட்சான்னா செம்மஞ்சி குழம்புக்கு லாட்சான்னு பேர். அந்த செம்மஞ்சி பருத்தியை அரைச்சி எடுத்தா அது ஒரு சிவப்பு நிறம் இருக்கும். அந்த சிவப்பு நிறத்தை உதட்டில் பூசிப்பார்கள். இப்போல்லாம் உதட்டில் உதட்டு சாயம் பூசினாலும் இல்லையா, அது மாறி இருக்கும். அதனால் உதட்டு சாயம் பூசின்றது போல் இருக்கு இந்த பத்மநாகத்தினுடைய ஒளி அவர்களுடைய முகத்தில் உதட்டுகளில் படுறதுனால. லட்சாலட்சுமியும் அதலூஜகே அப்புறம் பக்திர அம்போதே மதவரிநதியும் பத்மராகத்யுதிஸ்தே பக்திராம்போதே தாமரை மலர் போன்று அழகாக திருமுகமண்டங்களை உடையவர்களாக இருக்கிறார்கள் தேவஸ்திரிகள் எல்லாம். ஆக தாமரை போன்று இருப்பார்கள்ன்றதுனால என்ன தெரிகிறது அதுலேயே அப்படின்னா தாமரை போல சிகப்பாகவும் அழகாகவும் இருக்கிறார்கள் நம்ம தெரிகிறதுலேருந்து. அப்பேற்ப தாமரை மலர் போன்ற அவர்களுடைய திருமுகங்களிலே நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டோம்னாக்க மதபரிணதியும் அந்த மதுபானம் பண்ணால்னால் மதுபானம் பண்ணுறவர்களுடைய முகத்தில் ஒரு சிவப்பு ஒளி லேசான ஒரு சிவப்பு ஏற்படுமாம் தெரிஞ்சுதா. அதனால் அந்த திருதசஸ்திரிகளுடைய தேவஸ்திரிகளுடைய முகத்தில் மதுபானம் பண்ணால் ஏற்படக்கூடிய ஒரு சிவப்பு ஒளி இருக்கு. அந்த சிவப்பு ஒளியை உன்னுடைய பத்மநாத கற்கள் அவருடைய முகத்திலே உண்டாக்கின்றன. வச்சராம்போதே மதவர்ணிதின் பத்மராக துதிஸ்தே கர்ணாபோ கர்ணோபாந்தே திதலையருஜின் காதில் இளந்தழுகளுடைய காந்தியை அழக காட்டுறது இந்த பத்மநாத கற்கள் அப்படின்னார். அதாவது என்ன பண்ணுவா, காதில் இளந்தழல்களை பறித்து காதில் சொல்லிக்கிட்டு வருவார். அது என்ன இளந்தழல் எப்படி இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும். அதே சமயத்தில் கொஞ்சம் அப்போ தான் தளிர்த்து வந்த துளிர்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டோன்னா கொஞ்சம் சிவப்பாக பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிவப்பும் பச்சையும் கலந்ததாக ஒரு தினத்தை அழகாக இருக்கும் இளந்தழல்கள்லாம் தெரிஞ்சுதான். அந்த சிவப்பு ஓரளவு சிவப்பு இருக்குன்னு சொல்கிறோமோ இல்லையா, அந்த சிவப்பை காதில் உண்டு பண்ணுறது அப்படின்னாக்க உன்னை சேவித்தா காதில் இளந்தழல்களை வச்சுருக்காளோ அவா சிவந்த இளந்தழல்களை வச்சுருக்காளோ அப்படின்னு சொல்லும்படியாக காதுக்கு அழகை கொடுக்கறது உன்னுடைய பத்மநாக ஒளியானது. கண்ணா கண்ணோபாந்தே கிசலே ருஜிம் தேவி சேவானதானாம் சீமந்தே. அப்புறம் அவளுடைய சீமந்தம் இருக்கேன், அதாவது நேர தலையில் வகுத்துக்கக்கூடிய வகுக்கும் கோடு. அந்த இந்த நடுவில் இருக்க முடியாத அந்த கோட்டில் என்ன பண்ணுவா, சிந்தூரத்தை சிவப்பு இளமையை நீளாக பூசிப்பாள். அது இந்த பக்கம் ரெண்டு பக்கம் மயிறு கருப்பாக இருக்குது, இது நடுவில் சிவப்பாக இருக்கிறது அழகாக இருக்கும். அதனால் இந்த பத்மராஜக்கல்னுடைய ஒளியானது அவளுடைய சீமந்தத்தில் நேர் வகுட்டு இருக்கும் இல்லை நேர் வகுட்டில் விழுந்து அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்க சிந்தூரம் பூசின்னு இருக்காளவும்னு சொல்லும்படியாக இருக்கு. இப்படியாக சிறுதசுசாம் சௌரி சிந்தூர சோபாம். ஆக உன்னை யார் வந்து சேவிக்கிறாளோ தேவஸ்திரிகள்லாம், அந்த தேவஸ்திரிகளுக்கெல்லாம் அவளாக ட்ரெஸ் பண்ணிக்கிறத தவிர அவளுக்கு இந்த உன்னுடைய இந்த பத்மநாக்கள் இருக்க இதுவே ட்ரெஸ் பண்ணி விட்டுறது. அதனால் அவர்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் எப்படி எப்படி இருக்கணுமோ அது மாதிரி அழகாக இருக்கு என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். அருணமனயஸ்தவைதே ஹரிபதராகேண லப்த மகிமானஹா கமயந்தி சரண ரக்ஷே ஜுமணி கணம் ஜோதிரிங்கணதாம். ஸ்லோகம் 610. அருணமனயஸ்தவைதே ஹரிபதராகேண லப்த மகிமானஹா கமயந்தி சரண ரக்ஷே ஜுமணி கணம் ஜோதிரிங்கணதாம். கமயந்தி சரணரட்சே ஜுமணிகணம் ஜோதிரிங்கணதாம். சரணரட்சே திருவடியை பாதுகாக்கும் பாதுகாதேவியே நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டோம்னா
ஜுமணி கணம் ஜோதிரங்கணதாம் நயதிங்கிறார். அதாவது ஜுமணி கணம், ஜுமணின்னா சூரியனுக்கு பேர். சூரியனுடைய கூட்டங்களையே நீ என்ன பண்ணுற, அதை பார்த்தா உன்னை சேவிச்சுட்டு அதை பார்த்தாக்க அதனுடைய ஒளி மின்மணி பூச்சி மாறி இருக்கு, அவ்வளவு தேஜஸோடு நீ இருக்க என்று பேசுகிறார் இந்த பத்மநாகக்கல்னால. அப்படி ஜுமணி கணம் மாதிரி இருக்குன்னா ஜுமணி கணம் சூரிய கூட்டம் எப்போ இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. மகாபிரளய காலத்தில் பல சூரியங்கள் தோன்றி உலகத்தையே அழிக்குமா தெரிஞ்சுதா. அப்பேற்பட்ட பல சூரியங்கள் தோன்றினாலும் அந்த பல சூரியன்களும் இந்த பற்பலாகக்கல்லினுடைய ஒளிக்கு எதிரே எப்படி இருக்கும் அப்படின்னா மின்மணி பூச்சி மாதிரி இருக்கும் அப்படின்னா. அப்பேற்பட்ட பல சூரியனுடைய ஒளியே மங்க செய்து அதை மின்மணி பூச்சி மாதிரி ஆக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த பாதுகா தேவியினுடைய அந்த பத்மநாகக்கருக்களுக்கு எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்டாக்க, அருணமனயஸ்தவைதே, உன்னுடைய இந்த சிவந்த கற்கள் இருக்கேன் அவைகளெல்லாம் ஹரிபதராக நலத்த மகிமான். எம்பெருமானுடைய திருடி பாதியை சேர்த்து சாதிக்கிறார் பெருமாள் எழுறார். அதனால் பாதியினால் திருவடிக்கு நல்ல அழகு ஏற்படுறது இல்லையா. அப்படி இந்த அழகான திருவடி எப்படி இருக்கு அப்படின்னா பல பல நல்ல சகப்பாக இருக்கு. அதோட திருவடி தாமரையோ இல்லையது, அதனால் தாமரை போல மென்மையாகவும் இருக்குது, அதே சமயத்தில் அழகாகவும் இருக்கு. ஆக அந்த திருவடியினுடைய சம்பந்தம் யாருக்கு இருக்கு, பாதையில் இருக்க முடியாத அந்த சிவந்த கற்களுக்கு பத்மநாக கற்களுக்கு இருக்கு. ஆக திருவடி சம்பந்தம் ஏற்பட்டதுனால அதனுடைய பெருமையினால ரத்த மகிமானகான், இதுக்கு இன்னும் பெருமை ஜாஸ்தி. திருவடியினுடைய சிவப்பும் பத்மநாகக்கல்லினுடைய சிவப்போடு சேர்ந்தது, சேர்ந்தால் பத்மநாகக்கல் பல பல பலவளம் பிரகாசிக்கிறது. பிரகாசிச்சா அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்கே, இந்த பத்மநாகக்கல்லினுடைய தேசரம் கண்ணால் பார்த்துவிட்டு ஒசரக்க நூற்றுக்கணக்கான சூரியன் தோன்றி ஒருவேளை இல்லது ஒருவேளை தோன்றி அதை நாம் பார்த்தோமே அகில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த தேஜஸுக்கு எதிரே அது மின்மணி பூச்சி மாதிரி இருக்கும் என்று சாதிக்கிறார். அதனால் இது அது அப்படின்னா இதில் என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டால், பழைய காலத்தில் கோடி சூரியங்கள் ஏற்பட்டு அதனால் வரக்கூடிய லோகத்தினுடைய ஆபத்தை கூட இந்த பத்மநாகக்கல்லினுடைய ஒளியானது என்ன பண்ணும், சூரியனுடைய ஒளியை குறைத்து மக்களை காப்பாற்றும்.